இவர் பாத்தீங்கன்னா 6 मंथ्स பேபியா இவர் ஆனா நல்ல ஹைட்டா இருக்குது கிட்டத்தட்ட என் கை நீட்டத்துக்கு இருக்குது ஆக்சுவலி நான் எனக்கு ஸ்பைடர் தான் வருது அது பேர் வர மாட்டேங்குது சிங்கிள் பீஸே வந்து 130,000 சொல்றாங்க பார்க்கிறதுக்கே அவ்வா வாய் திறந்து மூடவே இல்லை பாருங்க ரொம்ப கோவக்காரரா இருப்பார் போல செம்ம சேட்டை துரு 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 துருன்னு இருக்காங்க பாருங்க கேமரா நோக்கி வந்துட்டு இருக்காப்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெட் லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்டு நம்ம கர்நாடகா அக்வேரியம் பெங்களூருக்கு அங்கே தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ஃபிஷஸ் கலர் ஃபிஷஸ் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ப்ளூ கோல்டு மக்காவ் இவர் வந்து 2 lakhs ரொம்ப காஸ்ட்லி இவர் ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்காரு நான் கூட கடிக்குமோ அப்படின்னு நினச்சேன் அது அந்த அழகெல்லாம் பார்த்தா பெருசாக இருக்குது கடிக்குமோன்னு பயந்தேன் ஆனால் அது கடிக்காது ரொம்ப சாஃப்ட் தான் பேசாமல் நிற்கிது அது பாட்டு பாருங்கள் அது முடியெல்லாம் சிலிர்த்துக்கிட்டு இருக்குது இவர் பார்த்தீங்கன்னா 6 मंथ्स பேபியா இவர் ஆனால் நல்லா ஹைட்டாக இருக்குது கிட்டத்தட்ட என் கை நீட்டத்துக்கு இருக்குது இங்கேருந்து இவ்வளோ நீட்டத்துக்கு இருக்குது 6 मंथ्स பேபியா இவர் பார்த்தா நல்லா ஹைட்டாக இருக்காது கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குப்பா தூக்கிட்டு இருக்க முடியல ரொம்ப நேரம் நீங்கள் இறங்கிக்கிறீங்களா நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து டெரண்டுலா அதாவது நம்ம ஸ்பைடரே கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது நம்மளாம் செவத்தில் தான் பார்த்துருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பெருசாக ஒன்று நான் பிடிச்சி பார்க்க போகிறேன் செம்ம சாஃப்டா இருக்குது ஆனா அமைதியா படுத்துருக்கு என் கை நடுங்குறது உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்குது ஆக்சுவலி நான் எனக்கு ஸ்பைடர் தான் வருது அது பேர் வர மாட்டேங்குது இவ்வளவு பெரிய ஸ்பைடர் நம்ம பார்த்தது இல்ல இங்க பாருங்க வீடு கட்டுறதுக்கு அது ரெடி ஆயிட்டு இருக்கு கோல்டன் செக்கான் கோல்டன் செக்கான் சிங்கிள் பீஸ் 15,000 சிங்கிள் பீஸ் வந்து 15,000 இவர் ரொம்ப அமைதியாக இருக்காரு ஆனால் பெரிய சைஸாக இருக்குது இது கொஞ்சம் வந்து சேட்டை ஏறி போயிட்டு இருக்குது ஸோ அவங்க கேஸில் விட்டுடலாம் நம்ம அதாவது இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது கையில் இருக்கிறதே தெரியல இது உள்ளே விட்டுருவா அதில் கடிச்சிட போது அது ஸ்பேஸ் இருக்கு இதுக்கு ஃபுட்டெல்லாம் என்ன கொடுப்பீங்க இதுக்கு வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் அதுவும் இங்கேயே இருக்குது அவைலபிளாக இருக்குதுங்களா இது வந்து இதோட சாப்பாடு சூப்பர் ஓம்ஸாம் அதுதான் இவர் சாப்பிட வரோம் ஓ எவ்வளோ சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு 2 pieces ஓகே பர் டே வந்து 2 pieces சாப்பிடுவாங்களாம் சூப்பர் ஓம் வந்து இந்த டெரண்டுலா அது வந்து 2 pieces சாப்பிடுமா பிடிக்குவா ஒன்றும் பண்ணாதில்ல ரெடியர் ஸ்லைடர் ரெடியர் ஸ்லைடர் இது காதுகிட்ட பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது அதனால தான் ரெடியர் ஸ்லைடர்னு சொல்கிறாங்க இது வந்து ப்ரீடிங் பேர் என்ன ப்ரைஸ் இது 8,000 rupees பேர் லைட்டாக எட்டி பார்க்குது இது பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் டர்ட்டல்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது முதுகுலலாம் பார்த்தீங்கன்னா முள்ளு முள்ளாக இருக்குது தலையிலாமல் முள்ளு முள்ளாக தான் இருக்குது மூக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு வேறு இருக்குது இதுக்கு இதோட ப்ரைஸ் எவ்வளோ 1,30,000 பேரா சிங்கிள் சிங்கிள் பீஸே வந்து 1,30,000 சொல்கிறாங்க பார்க்குறதுக்கே அவ்வா வாய் ஆணு பிளக்குது பாருங்க ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சினேன் ஃபஸ்ட்டு இதை பிடிக்க முடியாதுன்னு நினச்சேன் மற்ற டர்ட்டெலாம் மேலேயும் கீழேயும் பிடிச்சனாலே போதும் இதானால் இந்த மாதிரி பிடிக்க சொல்கிறாங்க பின்னாடியிலேருந்து பிடிக்க சொல்கிறாங்க கடிச்சிடும் போல் பயங்கர மோசமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வாயை திறந்தது மூடவே இல்லை பாருங்கள் ரொம்ப கோவக்காரராக இருப்பார் போல் ஆமாம் ரொம்ப கோவக்காரம் வந்து ஸ்னேக் ஹெட் டர்ட்டில்
அதாவது பாம்பு மாதிரி தலை நீட்டிட்டு இருக்குது ஸ்னேக் ஹெட் அதனால பேரு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 40,000 நாக்கு நீட்டுது நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா மாட்டா டர்ட்டில்னு சொல்றாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு காஞ்ச இலை மாதிரி இருக்குது மேலே இருந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு காஞ்ச இலை மாதிரி இருக்குது இது வந்து டர்ட்டில் ஆக்சுவலி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 45,000 இது வந்து பிங்க் பெல்லி டர்ட்டில்னு சொல்றாங்க குட்டி சைஸா இருக்குது கியூட்டா அமைதியா படுத்துட்டு இருக்குது மத்தது மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாம இதோட பிரைஸ் எவ்வளவு இது வந்து 18,000 இது எல்லாமே சிங்கிள் பீஸ் தான்ல எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் எதுவுமே பேர் கிடையாது சிங்கிள் பீஸ் பிரைஸ் தான் நான் சொல்லிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் கேட் நல்லா புலிக்குட்டி மாதிரி இருக்காரு புலிக்குட்டியா சிறுத்தை மாதிரி இருக்குது இது சம்ம சேட்டை துரு 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 துருன்னு இருக்காங்க பாருங்க கேமராவை நோக்கி வந்துட்டு இருக்காப்ல எவ்வளவு பிரைஸ் இது 75000 வித் பேப்பர் இது வந்து 75000 வித் பேப்பர் சூப்பரா லீகல் தான் ஆ பேப்பர் மீன்ஸ் வித் பேப்பர்னா தெரியும் இல்லையா நம்ம எல்லாருக்கும் லீகல் வித்வுட் பேப்பர் மீன்ஸ் இட் இஸ் நாட் லீகல் இல்லீகல் ஆனால் செம்ம துரு துருன் இருக்குது பூனை கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இல்லையா ஆனால் இது ரொம்ப சேட்டையாக இருக்குது கீழே இறக்கி விட்டுறோம் ஓடுங்க இது வந்து ஆல்பினோ ஃபெரட் சொல்கிறாங்க இதோட பேர் வந்து 150,000 சொல்கிறாங்க துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருக்குது அந்த கூண்டுக்குள்ளரே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்குது ரொம்ப ஃப்ரெண்ட்லி பயங்கர ஆக்டிவ் துரு 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 துருன்னு இருக்குது இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹெர்மைடு இது சாரி ஹெர்மைட் கிராப்னு சொல்கிறாங்க அதாவது மண்ணில் இருக்கும் இந்த நண்டு சிப்பி மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளார இருக்குது நானே நிறைய பார்த்துருக்கேன் சில எங்கள் பெரியம்மா வீட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பி இருக்கும் அதுக்குள்ளார பார்த்தா இது கால் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும் பயந்துட்டு நான் வச்சுட்டு ஓடி போயிடுவேன் எல்லாமே உள்ளே தூங்கிட்டு இருக்குது ஒன்று ரெண்டு மட்டும் வந்து வெளியில் ஆடிட்டு இருக்கு இதோட சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் எல்லாமே நம்ம தூக்கணுன்னா டக்கு டக்குன்னு உள்ள ஓடி போயிடுது எல்லாம் லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம் இது அங்கோரா ராபிட்டு செம்ம புசு 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 புசுன்னு இருக்குது அப்போ கொஞ்சம் குட்டியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு சூப்பராக இருக்குது இது வந்து 3-4 கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்றாங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,000 பேரா ஓகே 15,000 பேர் இதோட ப்ரைஸ் இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது ப்ரௌன் கலர் இருக்குது எல்லாமே பேர் வந்து 10,000 ருபீஸ் சொல்கிறாங்க ஓகே ஃபைன் எல்லாமே பார்த்தாச்சு எல்லா பெட்ஸுமே பார்த்தாச்சு எல்லாமே நிறைய புதுசு புதுசாக கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு இந்த தடவை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஃபிஷஸ் அவ்வளோ வந்திருக்குது எல்லாமே அதே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கலாம் போல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெட்டில் வர இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச பெட்டை வாங்குறதுக்கு இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ